சைடில் பார்த்தீங்களா அப்படியே பச்சை பச்சேன்னு புல். அதான் சொன்னேன் இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரியே இல்லை, என்னமோ ஒரு ஃபாரிங்கில் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த இடத்த பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப் ஒன்று வந்து ரீசெட் ஆக போகுது, 1000 கிலோமீட்டர் ஓட போகுது. எவ்வளோ நேரத்தில் 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 16 hours வந்து 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகுது. 16 hours 1000 கிலோமீட்டர்னால் நல்ல பேஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து விடிஞ்சிரும், ஏன்னா இப்போது சன்ரைஸ் ஆக போகுது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அந்த ஆரஞ்சு கலர் தெரியுதா உங்களுக்கு? அதனால் இங்கே ஒரு 15 மினிட்ஸ் நான் ஒரு பிரேக் எடுத்தேனா எப்படியும் வெளிச்சம் வந்துடும், வெளிச்சம் வந்தோடனே அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சு, அண்டு இப்போது நல்லா வெளிச்சம் ஆகிடுச்சா, இனிமேல் வந்து நம்மளுக்கு டப்ஸா கண்ணெலாம் வந்து பிரச்சனை இருக்காது. அதனால் இனிமேல் வந்து மேக்ஸிமம் வந்து 100 மெயின்டைன் பண்ணலான்ட்ருக்கேன். அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிருஷ்ணகிரிக்கு வந்து 242 kilometers இருக்குது, 4 hours 6 minutes காட்டுது கூகுள் டைமு. ஆக்சுவலாக ஒரு 1/2 hour பீட் பண்ணாலே போதும் கூகுள் டைமு. வண்டி வந்து அட்டகாசமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில். சீட்டோட பெயின் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் சிவியராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு 650 kilometers தானே, இதில் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடலான்ட்ருக்கேன். ஏன்னா வந்து பலூன் சீட்டை வந்து நான் இதில் போட்டது தான், இன்னும் எடுக்கவே இல்லை, இதில் அப்படியே தான் மாட்டி வச்சுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி இதில் 500 ml வந்து 2 tablets போட்டு அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன். ரன்னிங்கில் ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே 2 sips எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் இந்த வெளிச்சம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு பிரேக் எடுக்கலான்னு பிளான் பண்ணி எடுத்தேன். சரி, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்பலாம். இப்போ கிளம்பிட்டு இப்போ கரெக்டாக 6:05 ஆக போகுது டைமு. ஒரு 6:10 வண்டி எடுத்தால் கூட 7:10, 8:10 மேக்ஸிமம் வந்து ஒரு 9:40 வந்து கிருஷ்ணகிரி ரீச் ஆகிறது தான் என்னோடய டார்கெட்டு. நைட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து நான் க்ளவுஸ் போடாமல் தான் ஓட்டிகிட்ருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour போடுவேன், ஒரு 1/2 hour கழட்டி வச்சுருப்பேன், அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த சுண்டை விரலும் இந்த விரலும் ரொம்ப பெயினாக இருக்குது. அடுத்த ரைடில் வந்து கன்ஃபார்மாக வந்து க்ளவுஸு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்தது பெட்ரோல் எங்கே போடணும்னு தெரில, சேலத்துக்கிட்ட போசில் பெட்ரோல் போட்டுக்க வேண்டிதான். பின்னாடி பார்த்திங்களா அந்த மலையெல்லாம் எப்படி இருக்குது, உச்சி மலை மேலே ஏதோ மிஸ்ட்டு பார்த்திங்களா, திருதா அந்த மலையோட உச்சியில் வந்து மிஸ்ட் இருக்குது பாருங்கள். நான் என்னமோ போக தான் ஏதோ கீழே குளுத்தி விட்டு மேலே போக இருக்குன்னு பார்த்தா அந்த மிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இது என்ன டோல் பிளாஸா, எத்தனையோ டோல் பிளாஸா கிராஸ் பண்ணியாச்சுங்க ஒரே நாளில். என்னாச்சு 44 ஃபுல்லாக ஓட்டியிருந்தால் கூட அவ்வளோ டோல் பிளாஸா கிராஸ் பண்ணியிருக்க மாட்டோம் போல். நான் வந்து என்னாச்சு 38 ஓட்டிகிட்ருக்கேன்னா ஏகப்பட்ட டோல் பிளாஸா கிராஸ் பண்ணியாச்சு. ஷார்ப்பாக டைம் 6:10. ஓகேவா? அடுத்த ஸ்டாப்பு எனக்கு தெரிஞ்சு 2:42 இருக்காது, கண்டிப்பாக வந்து ஒரு 1:80 அந்த மாதிரி போடுவேன். ஏன்னா அந்த ஸ்டாப் வந்து பெட்ரோலுக்கு மட்டும்தான், ஏன்னா 2:42 இருக்குல்ல. ஆனால் நைட்டு நல்லா இருந்தது கிளைமேட்டு, அப்படியே சில்லுன்னு காற்று அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் வந்து கோப்ரோவில் சார்ஜ் வேறு கம்மியாக இருந்ததா, நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக கேமரா வந்து சார்ஜில் கனெக்ட் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் இருக்க எல்லா வெண்ட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஓப்பன் பண்ணி விட்டோன்னே என்னாச்சுன்னா, தலை உச்சந்தலையில் ஒரு வென்ட் இருக்குல்ல, அந்த இதில் என்ன ஆகுதுன்னா நல்லா ஜில்லுன்னு காற்று உள்ளே போகுது, அப்படியே தலைமுடியில் வந்து அப்படியே அந்த மண்டையில் வந்து அப்படியே ஜில்லுன்னு இறங்குதா, செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு செகண்டு கூட கண்ணசராமல் அப்படியே அந்த ஜில்னஸ் அப்படியே வாங்கிட்டு அப்படியே சத்தமாக பாட்டு பாடிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் கழுத்துக்கு வந்து அப்பப்போ டைகர் பாம்பு மட்டும் தடவிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டாப் போடுற இடத்துல இறங்குவேன், டைகர் பாம்பு வந்து தடவிடுவேன். அப்படி தடவி தடவி அப்படியே மேனேஜ் பண்ணி கழுத்து வலி வந்து இப்போ லெஃப்ட் சைடில் அந்த ஒரு இடத்துல தான் ஹெவி பெயின், மற்ற ரைட் சைடு திரும்பினா பிரச்சனை இல்லை, லெஃப்ட் வந்து இதுக்கு மேலே திரும்ப முடியல, டக்குன்னு திரும்பினோன்னா பயங்கரமாக பிடிச்சிக்குது. அதுதான் சரி கொஞ்சம் பார்த்து பார்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த இடத்துல இந்த மலையெல்லாம் பார்த்தீங்களா, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மேலே மிஸ்ட்டு தான், புகை ஃபுல்லாக கண்ணுங்கிறேன் இருக்குது, மிஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இப்போ பெட்ரோல் வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது, இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் ஓடணுன்னே பெட்ரோல் அடிச்சிட வேண்டியதான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த மலை மேலே அப்படியே ஒரு ஏற்று அந்த பக்கம் ஒரு ஜம்ப்பு முடிஞ்சிடும், வண்டியும் முடிஞ்சிடும் கழுத்தும் முடிஞ்சிடும். இப்போ கரெக்டாக இந்த ஃப்ளைஓவரில் வந்துட்டு இருந்தேன்னா அப்படியே ரைட் சைடில் அந்த கிளைமேட் அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குது. ஃபுல்லாக பின்னாடி அங்கேருந்தே மவுண்டன் தான், ஃபுல்லாக மவுண்டன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு தெரியுதா, மவுண்டன் இன்னும் மேலே ஹைட்டு வேறு இருக்குது, பட் ஆனால் ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸ் அப்படியே கவர் ஆகிருக்கு. அங்கே போய் நின்றால் சில்லுன்னு இருக்குமா இல்லை நார்மலாக இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குமான்னு தெரில. ஊட்டி கொடைக்கானல்லாம் இந்த மாதிரி மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கும், ஆனால் இந்த மலை மேலே ஏறினா சில்லுன்னு இருக்குமா இருக்காதா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கீழே. அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ்ட் இருக்குது, இந்த இதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது மிஸ்ட்டு. எனக்கு அதான் ஒரு டவுட்டாக இருக்குது, ஊட்டி கொடைக்கானலில் தானே மிஸ்ட்டு அந்த க்ளவுட் இருந்ததுன்னா அப்படியே வந்து குளிரும், இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் இந்த இடம் சூப்பராக இருந்தது, சரி ஆனதாக ஆச்சே ஒரு 5 நிமிஷம் நிற்போமேன்ட்டு நின்றேன். ஆனால் இங்கே வண்டி ஓட்ட சொல்ல அப்படியே லைட்டாக சில்லுன்னு இருக்குது, ரொம்ப சில்னஸ் கிடையாது லைட்டாக இருக்குது சில்னஸ். ஏதோ ஒரு 5 பைக்கு ஒன்றா வந்திருக்காங்க போல், எல்லாம் R15 நல்லா சூப்பராக இருக்குதுப்பா. R15 நல்ல ஸ்பீடும் போது, நேற்று ஓட்ட சொல்ல கூட வந்து R15 ஒரு 2-3 வண்டி போச்சு பார்க்கணும், சும்மா சரு சருன்ட்டு நானே 100ல் ஓட்டிகிட்ருக்கேன், அசால்ட்டாக 120-130 அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு RC இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2 R15, இது ஒரு R15 ஒரு பல்சர், எல்லாம் சவுண்டு கிழிச்சிட்டு போகிறாங்க. என்ன ப்ரோ ரைடு ரைடு 24 hours நான் ஸ்டாப், சும்மா ட்ரையல் ரைடு. பரவாயில்ல, பசங்க வந்து கச்சாமுச்சான்னு ஓட்டாமல் ஃப்ரண்ட்டில் போன 2 வண்டி மட்டும் தாங்க சைன் சைன் போயிட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து சைலன்சர் ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிருக்காங்களா, அதனால் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. பின்னாடி 3 பேர் வந்து அப்படியே டீசெண்டாக அப்படியே ஓட்டு வருவாங்க. R15 வந்தார்ல, ரெட் கலர் R15, அவர் வந்து நம்மளுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போனார். இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குது, என்னமோ ஒரு வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மவுண்டன், ரோடு பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே பூ போல் போயிட்டே இருக்குது. சைடில் பார்த்தீங்களா அப்படியே பச்சை பச்சேர்னு புல், அதான் சொன்னேன் இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரியே இல்லை, என்னமோ ஒரு ஃபாரிங்கில் ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லாக மவுண்டனு, அப்படியே 2 ரோடுக்கு நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக கிராஸ் போட்டு வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக மவுண்டனு, லெஃப்ட் மவுண்டனு, செம்மையாக இருக்குது இந்த இடம். என்னோடய பெட்ரோல் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து ஃபைனல் பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் எந்த பெட்ரோல் பங்க் வந்தாலும் பெட்ரோலை போட்டுட்டு ஏய் அந்த ட்ராக்லேயே போ, குட் பாய், பெட்ரோல் போட்டு வைசரை வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். ஏன்னா இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு நான் கிளம்புன அந்த டீ குடித்த இடத்துலேருந்து, 100 கிலோமீட்டரா, இனிமேல் வந்து எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் எடுத்துக்க வேண்டிதான், 75 to 100 கிலோமீட்டர். அதான் 75 வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1 hourல 75 கிலோமீட்ரு ப்ளஸ் 10 நிமிஷம் பிரேக்கே பாரத் பெட்ரோல் பங்க் வந்துச்சு. இங்கே 103.52 பெட்ரோலு. இது எந்த ஊர் இது? தோப்பூரா? கிருஷ்ணகிரி எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கு? 70 கிலோமீட்டரா? இப்போ பக்கத்தில் டோல்கேட் வருமா? இப்போ எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கு? 10 கிலோமீட்டரா? இப்போ டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, 1168.74 பைசா. லிட்டர் வந்து எவ்வளோ வந்தது? 11.29 லிட்டர்ஸ். அடித்து வெரைட்டி ஓட்டினா மைலேஜே தராது போல் எக்ஸ்பல்ஸ். இதுக்கு KTM 390 அட்வென்ச்சர் கூட இதோட ஸ்பீடாக போனால் 30 தரும். இது வரைக்கும் 1163 கிலோமீட்டர் ஓடி இருக்கு டோட்டலாக. இது வரைக்கும் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ 845 நம்ம கணக்கு வச்சுக்கலாம், 836 தான் ஆகுது, 845 இதில் ஒரு 7 hours, அது ஒரு 12 hours.
19 hours ride பண்ணியாச்சு. wow super. 19 hours ல வந்து 1163 km ஓடி இருக்கு. நல்ல பேஸ் தான். ஏதோ இந்த எக்ஸ்பல்ஷன் ஒண்ணே தான் கொஞ்சம் அப்படியே நிதானமா பார்த்து பார்த்து ஓட்டிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதோட வண்டியோட டாப் ஸ்பீடே வந்து 124 தான் போகுது. நம்ம பாட்டு 120ல் ரொம்ப நேரம் அழுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிந்தட்டிக் ஆயில் கூட சின்ன பின்னமாயிடும். ஆனால் இந்த இடத்துல அப்படியே ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றலாம் போலங்க. நல்லா ஏகப்பட்ட மலைகள் இருக்குது, அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிக்கலாம். க்ளவுஸு கொஞ்ச நேரம் உள்ளே வைப்போம். சுண்டவரல் தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. செயின் கடக் கடக்குன்னு சவுண்டு வருது. வண்டி இப்படி ஓட்டிட்டு கிளச்சை பிடிச்சா, ஆஹா செயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுதே. சரி நில்லுங்க, ஃப்ரெண்டில் போயிட்டு ஓரம் கட்டிட்டு பார்த்துடலாம் அது என்னன்ட்டு. அப்புறம் நம்ம பாட்டு 90-100 ஓட்டிட்டு சொல்ல டப்புக்குன்னு செயின் கலந்து போயிடக்கூடாது. எந்த இடத்துல நிப்பாட்டலாம், நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டுவோம். செயின் ரொம்ப சவுண்டு வருது, இங்கேயே நிப்பாட்டி பார்த்துட வேண்டிதான். இதில் சென்டர் ஸ்டாண்ட் போட முடியுமா? ஆ இங்கே போடலாம். இதில் சென்டர் ஸ்டாண்டை போட்டு அது என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு கிளம்பலாம். நமக்கு வந்து அடுத்த டெஸ்டினேஷன் ஷார்ட் ஆகினாலும் பரவாயில்ல. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்னது? 1500 கிலோமீட்டர்ஸ். அந்த பக்கம் பள்ளமாக இருக்கா? எதனால் சவுண்டு வருது? எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ஏன் ஓட்ட சொல்ல கர கரக்குன்னு சவுண்டு வந்தது, இன்னொரு வாட்டி செக் பண்ணுவோம். நம்ம அப்படியே பொறுமையாக ஓட்டிட்டு வீடு போய் சேரலாம். பாவம் தம்பி கதற கதற ஓட்டியாச்சு. நம்ம 1500 ஃபஸ்ட்டு டார்கெட்டை முடிப்போம். ஏய் சரியான பெண்டுப்பா இது, வந்து சர்ருன்னு அடிக்கலாம் போலியே. நார்மல் டியூக் 200லாம் இருந்ததுன்னா இந்த இதிலலாம் கார்னரிங் அடித்து தள்ளலாம் போல். எக்ஸ்பல்ஸில் அடித்தோம்னா விழுந்துருவோம். எப்படி பார்த்தீங்களா, இந்த வேன்காரை வந்துட்டு சைடு வழியாக இறங்கி ஏற்றி வந்துட்டான் ஒரு வழியாக மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு. அந்த ரெண்டு லாரி வந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? ஓ மை காட். நல்லா தான் வந்துட்டு இருந்தது பைபாஸ்லேயே, டக்குன்னு ஒரு ஃப்ளைஓவர் வந்தது. ஃப்ளைஓவர் கீழே போய் ரைட் எடுக்க சொல்லிச்சு. ரைட் எடுத்தால் என்னடா இவ்வளோ ஒரு கேவலமான சந்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துச்சு. ரோடு நல்லா தான் இருக்குது. நம்ம டார்கெட் பேஸ் பண்ணி ஓட்ட சொல்ல இந்த மாதிரி சந்துக்குள்ளே வந்தோன்னா கடுப்பாக இருக்கும். டார்கெட் கிடையாது, சும்மா சுற்றணுன்னா ஓகே இந்த ரோடு சூப்பர் ரோடு தான். மற்றபடி இப்போ பாருங்கள் வண்டி 50லேயும் உருட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி போனால் நான் எங்கேருந்து டார்கெட்டை முடிக்கிறது? இந்த ரோடு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. வேலூர் பைபாஸ் ஏறுறதுக்கு ஏதோ ஃப்ரண்ட்டில் ஏதோ பைபாஸ் காட்டுது மேப்பில். கரெக்டாக போய் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா சொதப்பல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, நான் வந்து இப்போ வேலூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஏன்னா வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போய் அப்படி சுற்றி வரலான்னு பார்த்தேன். அப்படி போயிட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 26 hours ஆகிடும். 26 hours ஓட்டுறது இப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து டைட்டிலே வந்து 24 hours தான் எனக்கு டார்கெட்டு. 24 hoursில் எக்ஸ்பல்ஸ் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுது, என்னால் ஓட்ட முடியுதா அப்படி, அவ்வளோதான் என்னோடய கணக்கே. அதனால் இப்போ நான் வேலூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து 24 hours வந்துடும். அப்படி வரலனா நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற பைபாஸில் அப்படியே தாம்பரம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் பெருங்குளத்தூர் வரைக்கும். அதுதான் இப்போதைக்கு நம்மளோட டாஸ்க், 24 hoursு எக்ஸ்பல்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட முடியுது. இடையில வந்து அந்த செயின் கொஞ்சம் சவுண்ட் வந்தனால அதெல்லாம் ஒரு 2 வாட்டி இறங்கி இறங்கி பார்க்க வேண்டியதாக போச்சா. அதிலே வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பத்தாததுக்கு இந்த புட்டான் பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது பாருங்கள், மாற்றி மாற்றி அடி உளுந்துனே இருக்குது. அதெல்லாம் இறங்கி தொடச்சி படாத பாடுபட்டு தான் வர வேண்டியதாக இருக்குப்பா. அதே மாதிரி விண்டு பிளாஸ்ட்டு, ஹெவி பயங்கரமான காற்று. அந்த காற்றுக்கே வந்து வண்டியை வந்து 90-100 ஓட்ட சொல்ல அப்படியே தள்ளுது ஒரு சைடு. அதான் இப்போதைக்கு ஃபைனல் பிளான் இது தான், வேலூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீடு தான். அது வந்து 145 வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கே எங்கேயோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டிதான்.
இப்போ இங்கே வேறு கூகுள் மேடம் வந்து ஒரு சுற்று சுற்றி விட்டாங்க. இதில் ஒரு 7-8 கிலோமீட்டர் அப்படியே ஊருக்குள்ளேருந்து தான் வந்தேன். இந்த பைபாஸ் ரோடை கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் விட்டுடுச்சு. என்ன பண்ணுறது, அதுலேயே ஒரு 1/2 hour மேலே வேஸ்ட்டு. சரி போவோம், அப்படியே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் வண்டி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இது வரைக்கும். இந்த கோளாறு கொடுக்கல, சிந்தட்டிக் ஆயில் தரமாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட் டைம் வந்து சிந்தட்டிக் ஆயில் வந்து மோட்டூரில் வாங்கி போட்டு வண்டி தான், 15W50. இது வரைக்கும் 1250 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆக போகுது. சூப்பராக இருக்குது இந்த வியூ. அப்படியே இதை வந்து இது வைக்கணும், தம்ப்நெயில் இப்படி இப்படி ஒரு ஸ்டில் எடுத்து இது தம்ப்நெயிலாக வைக்கணும், செமையாக இருக்கும். இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நேத்தையே கால் பண்ணிட்டார் அவர், வேலூர்கிட்ட வர சொல்ல எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அதான் நான் 24 hours ஓட்ட போகிறேன், அதனால் வந்து ரொம்ப நேரம் பேச முடியாது. நீங்கள் கரெக்டாக எந்த இடம் மீட் பண்ணுறோமோ அந்த இடத்த வந்து நான் ஒரு பிரேக் பாயிண்ட்டாக எடுத்துப்பேன், ஒரு 10 minutes பிரேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். இப்போ அவர் வந்து ஏற்கனவே நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, இந்த மோர்தானா டேம் போயிருந்தோம் தெரியுமா, குடியாத்தத்தில். அவர் அங்கே குடியாத்தத்தில் தான் இருக்கார். நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கால் அடிச்சுட்டு அவருக்கு அப்டேட் கொடுத்தேன். என்னென்னா, இப்போது நான் வேலூர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1.5 hours ஆகும், நீங்கள் வந்து எந்த இடத்துல என்னை மீட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கரெக்டாக அங்கே வந்துடுறேன். ஆனால் வர சொல்ல எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னேன். என்னதுன்னாரு, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பிரியாணி மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, ஏன்னா நான் நேற்றுலேருந்து அந்த ஸ்னீக்கர் பார் ஒன்று தான் சாப்பிட்டேன், அந்த ப்ரோட்டீன் பார் இருக்குல்ல அது ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன், இன்னும் ஒன்று அந்த பையிலே தான் இருக்குது. அது குரங்கு ஜஸ்ட் மிஸ், அது எவ்வளோ பொறுமையா போகுது. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுப்போ, நான் பின்னாடி அந்த காருக்கு ஒரு கையை போட்டு ஸ்லோ ஸ்லோடவுன் போட்டிருக்கலாம், அவனும் சடன் பிரேக் அடிச்சிட்டான்ப்பா, பரவாயில்ல. நான் வந்து இந்த சைடு ஏறியிருந்தேன்னா காருக்காரன் என்ன அடிச்சிருப்பான், ஏன்னா அவ்வளோ க்ளோஸில் வந்திருந்தான் அந்த ரெட் கலர் காரு. i20 நினைக்கிறேன் அவன் ரொம்ப க்ளோஸில் வந்துட்டான். சரி, நான் தான் அப்படியே பிரேக் அடிச்சுட்டு ஆன் அடிச்சுட்டு இப்படி வழியே லெஃப்ட் வந்தேன், குரங்கு படக்குன்னு அந்த பக்கம் போயிடுச்சு. அவரும் குரங்கு பார்த்தோன்னே அடிச்சிட்டார் பிரேக்கு செம ஷார்ப்பாக. ஐயோ, ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவர் வந்து இப்போ என்னை மீட் பண்ண வர சொல்ல வந்துட்டு அப்படியே ஒரு பிரியாணி ஒரு பார்சல் எடுத்துன்னு சொல்லிட்டேன், ஏன்னா வந்து எதுவுமே சாப்பிடல, நேற்று காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து ஒரே ஒரு ப்ரோட்டீன் பார் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன், தண்ணி வந்து ஒரு 4 liters தண்ணி குடிச்சிருக்கேன் அவ்வளோதான், அப்புறம் ஒரு காஃபி இது மாதிரி 1-2 ஐட்டங்கள் அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா வந்துட்டு இவர்கிட்ட பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு போல் உட்காந்து கட்டு கட்டுன்னு கட்ட வேண்டிதான். 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேனான்னு தெரில, வீட்டுக்கு எப்போ போகிறனோ உட்காந்து நல்லா சாப்பிட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கி சாட்டர்டே 4 மணிக்கு பிளேயர்ஸ் வருவாங்க, கிரிக்கெட் விளாட போகணும். இப்போ தான் வந்து கரெக்டாக ஆம்பூர் க்ராஸ் பண்ணி ஒரு 5 kilometers வந்திருக்கேன். வந்தோடனே பார்த்தீங்களா இந்த இடம் செமையாக இருக்குல்ல, நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு, சூப்பராக இருக்குங்க. அந்த கிளைமேட் வந்து இப்போ தான் வெயில் வருது, வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது, ஆனால் மழை சூப்பராக இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது, ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரை கட்டு மாதிரி இருக்குது. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 kilometers போயிட்டேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன லொக்கேஷன் வந்துடும், ஆனால் கரெக்டாக அந்த டவுனில் இறங்கணும், மாற்றி கீற்றி போயிட்டேன்னா அவ்வளோதான், ஏன்னா பைபாஸில் மாற்றி போயிட்டோம்னா ரொம்ப தூரம் சுற்ற வேண்டியதாகிடும். என்ன அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடக்கூடாதா, இன்னும் கரெக்டாக எவ்வளோ டைம் இருக்குது, 2 hours 40 minutes இருக்குது, 2 hours 40 minutes நான் 190 kilometers ஓட்டணும், ஓட்டினா தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டே முடியும். அப்படியே ரூட்டு படி தான் வந்தேன், இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால் இங்கே போல திருவண்ணாமலை போல் திருவண்ணாமலை போல் அங்கேருந்து அப்படியே திண்டிவனமும் போல். நான் தான் இப்போ வந்து பிளான் வந்து வேலூர்லேருந்து அப்படியே டைரெக்டாக சென்னை, ஏன்னா எனக்கு இப்போவுமே நான் கரெக்டாக 24 hours தான் கணக்கு வச்சுருந்தேன், அது வந்து இப்போது இங்கேயே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஏன்னா செயின் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, அதனால் வந்துட்டு கரெக்டானபடி வண்டி ஒத்துழைக்கல. ஓகே, ஒரு வழியாக பார்சல் வாங்கியாச்சு, இப்போ இங்கேருந்து ஒரு 2 kilometers பைபாஸ் வந்துடுமா, வந்துடணும்.
இப்போ நான் வந்து மேப் வந்து டைரெக்டாக இதுக்கு போட்டுட்டேன், எங்கள் வீட்டுக்கு போட்டுட்டேன். 163 கிலோமீட்டர் தான் வருது. பட் ஆனால் வந்து நான் இன்னும் ஓட்ட வேண்டியது வந்து 180 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். அதான் இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு கம்மின்னொன்னே நம்ம டாஸ்க்கை வந்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியல. சரி பார்ப்போம், 24 ஹவர்ஸ் கரெக்டாக 145 வரைக்கும் டைம் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதோ அப்படியே முடிச்சுக்கலாம், வேறு வழி இல்லை. 1500 ஓடலைனாலும் பரவாயில்ல, ஓடிச்சுனாலும் பரவாயில்ல, ஓடலைனாலும் பரவாயில்ல, என்னன்றீங்க. ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டாப் நிறையா ஆகிப்போச்சு. போலீஸ் பிடிச்சது, ஒரு பெட்ரோல் பங்கில் ரொம்ப டைம் எடுத்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் போடுறான், அப்புறம் வந்து டேங்க் ஃபில் பண்ணுறான், என்ன கணக்கில் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. சரி ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோன்னு அப்படியே விட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழுத்த அழுத்திட வேண்டி தான், ஏன்னா இப்போ டைம் வந்து இன்னும் 2.5 ஹவர்ஸில் வந்து 24 ஹவர்ஸ் முடிய போகுது. இந்த 2.5 ஹவர்ஸில் வந்து நான் 170 கிலோமீட்டர் ஓட்டணும். ஓட்டிடலாமா? லெட்ஸ் டூ. டைம் வந்து கரெக்டாக இப்போ 11:15. 145 ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட வேண்டி தான். கரெக்டாக வந்து 1450 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன் இன் 23 ஹவர்ஸு. ஆனால் இந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் நான் படாத பாடுபட்டுருக்கேன்ப்பா. ரொம்ப ஒஸ்ட்டுனா ஒஸ்ட்டு, நம்பர் 1 ஒஸ்ட் ரோடு இது. கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு நல்லாயிருக்கு, சர்ன்னு 100 போகிறேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு நல்லா இருக்காது. இந்த ரோட்டில் உக்காந்துப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த ரோட்டில் ஓட்ட ஆரம்பித்தோன்னே. இதே இது நல்ல பைபாஸாக இருந்ததுன்னா நான் அப்போவே வந்து 1500 ஓட்டிட்டு நான் வீட்டுக்கே போயிருப்பேன். ஏன்னா வந்து இப்போ இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஹவர் இருக்குது. இன்னும் 1 ஹவரில் 50 கிலோமீட்டர் ஓட்ட முடியாது, ஈஸியாக ஓட்டலாம். ஆனால் இந்த ஹைவேயில் ஓட்டுறதுக்கு ஆனால் சான்ஸே இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இன்னும் 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் வந்து கூகுள் டைம் வந்து 1 ஹவர் கட்டுது. அப்போ பார்த்துக்கோங்க ரோடு எவ்வளோ மோசமாக இருக்கும்ன்ட்டு. நான் இந்த கூகுள் டைம் காட்டுற அந்த இதை மட்டும் 38 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிட்டு அப்படியே முடிச்சிட போகிறேன் இந்த ட்ரிப்பு, அவ்வளோதான். இந்த ரோட்டில் நான் வந்தது பெரிய தப்பு. சப்பா, ஓகே, திஸ் இஸ் ஃபைனல் டோல் பிளாஸ் ஆஃப் திஸ் ட்ரிப்பு. இதுக்கப்புறம் டோல் கிடையாது. இது என்ன டோலு? நிமிலி, நிமிலி டோல் பிளாஸா? என்னடா இவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க. அம்மாடி, இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு. இந்த ரோட்டில் ஓட்ட ஆரம்பித்தப்புறம் சீட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. எத்தனை பாட் ஹோல்ஸு, ரோடு ஸ்மூத்தாகவே இல்லை, மேடு பள்ளம் மேடு பள்ளம் தான். அட்லாஸ்ட் 1500 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டட். ஏன்னா இது கிலோமீட்டர் வந்து அந்த சைடு ஓடலையா, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மதுரையில் வந்தோடனே இந்த பைபாஸ் ஏறி புழல் டோல் வரைக்கும் போயிட்டு அப்படியே யூ-டர்ன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டுருக்கேன். ஆனால் இன்னும் வந்து 24 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு 8 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எங்கேருந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே போயிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம், என்னன்றீங்க, கரெக்டாக இருக்கும். 8 மினிட்ஸு, நான் ஒரு 5 மினிட்ஸ்லேயே போயிடலாம் அங்கே. ஒரு வழியாக 1500 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு டார்கெட் கம்ப்ளீட்டட். எனக்கு அந்த ப்ராப்ளம் சில ப்ராப்ளம்லாம் ஆகலைன்னா, இந்த வண்டி ப்ராப்ளம், செயின் ப்ராப்ளம்மு, இந்த பூச்சி அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்ததுன்னா நான் ஈஸியாக வந்து நான் பிளான் இதில் போட்ட பிளான் படியே நான் வந்திருப்பேன் க்ளீனாக. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 150 கிலோமீட்டர் தான், எனக்கு அதுலேயே ரொம்ப டிலே ஆகிப்போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி நான் அங்கே போயிட்டு நான் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ண சொல்ல எல்லா டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் ட்ரிப்பை வந்து முடித்தாச்சு. 1505 டைம் வந்து 1:42, 3 மினிட்ஸ் பிஃபோரே வந்து வண்டி நிற்பாட்டியாச்சு. காலையில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அந்த திருமுனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து முடிச்சிருக்கேன். கரெக்டாக 505 வர்றதுக்காக முடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து 24 ஹவர்ஸ் ரைடை முடித்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஆக்சுவலாக இந்த சீட் வந்து உண்மையிலே வந்து செம ஃபிட்டிங், பக்காவாக செட் ஆயிடுச்சு சீட்டு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு அந்த லைட் பெயின் வந்து ஒரு அரவுண்டு 600 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அந்த லைட் பெயின் வந்தது. அதுக்கப்புறம் அந்த 1000 கிலோமீட்டர் தாண்ட சொல்ல வந்துட்டு கொஞ்சம் பெயின் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஹெவினா என்ன, ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அந்த ஸ்டாக் சீட் மாதிரிலாம் இல்லை. இந்த சீட் வந்து ஒர்த்து, அவ்வளோதான். யாரும் வந்து பர் டே வந்து 1000 கிலோமீட்டர்லாம் யாரும் ஓட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி நான் ஸ்டாப்பு ட்ரை பண்ணுறவங்கன்னா வேறு மாதிரி சீட் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்.
மற்றபடி 24 hours இந்த மாதிரி ஓட்டினா மட்டும்தான் இந்த சீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 kilometers சொல்கிறதோட ஒரு 15 hours, 16 hours வரைக்கும் சீட்டு வந்து தரமாக தான் இருந்தது. அது அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்தது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்குல்ல, அது பாடாகப்பட்டு எடுத்துச்சு என்ன. அதை நான் வீட்டில் போய் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ரைடுக்கு வந்து அதை பக்கவாக செட் பண்ணணும். அது பேக் உள்ளே வச்சனால என்ன ஆகுதுன்னா, அந்த கனெக்டர் பின் இருக்குல்ல, அதை ஆடிட்டே இருக்கிறனால வந்துட்டு அது பெரிய இஷ்யூ ஆயிடுது. அதே மாதிரி இப்போது நான் 24 hours ரைடு போயிட்டு வந்த மாதிரியா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ விட்டாங்கன்னா இன்னொரு 12 hours ரைடு கூட போகலாம். ஆனால் இந்த சீட்டில் இல்லை, பலூன் சீட் வச்சு தான் போகணும். ஏன்னா இந்த சீட்டில் இதுக்கு மேலே உட்காந்தோம்னா பின்னாடி பலூன் மாதிரி பழுத்துரும் எல்லாமே. வேறு என்ன சொல்கிறது, இந்த ரைடை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ வேறு உங்களுக்கு போடுறேன். வேறு என்ன அப்டேட் கொடுக்கணும், எனக்கு பயங்கர பசி. ஏன்னா நேற்றுலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. நேற்று காலையில் டிஃபன் சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் செகண்டு எங்கடாது செகண்ட் இது இங்கே தான் இருக்குது, அது இன்னும் சாப்பிடவே இல்லை. ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன். மொத்தத்தில் வந்து 4 ஃபாஸ்ட் அண்ட் அப் டேப்லெட் வந்து தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிடல, ஒரே ஒரு காஃபி மட்டும் குடித்தேன். இப்போ என்ன பண்ணோம், போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு இந்த பிரியாணி ஒரு கட்டு கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2:00 ஆக போகுது, இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளாக் இப்படியே முடிச்சுக்கிறேன். நான் வீட்டில் போய் தான் முடிக்கலான்னு இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் இதில் இங்கேயே முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி வச்சுருங்க, அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும் மதியம் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, சீன் அனதர் வீடியோ சூன். பை பை, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பை. நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் வந்து எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சது, ஆனால் இந்த வாட்டி வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 32-33 அந்த மாதிரி தான் தந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து 95+ தானே அழுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து காலையில் விடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 100+ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் வந்து ஒரு 30-33 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டோட்டலாக வந்து இங்கே சென்னையிலேருந்து கிளம்பு சொல்ல ஒரு ஃபில் பண்ணியிருந்தேன், டோட்டலாக வந்து 5 வாட்டி பெட்ரோல் போட்டிருக்கேன். அதை இதெல்லாம் கணக்கு நான் பார்த்துட்டு லா வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து அப்புறம் இந்த சீட்டு டிசைன் பண்ண அந்த அண்ணனுக்கு வந்து மண்டே ஒரு ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் பலூன் சீட் வைக்காமலே ஓட்டியாச்சுல, அப்படின்னா வந்து எவ்வளோ ஒர்த்து டிசைனு. கஸ்டம் சீட் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ட்ரிப்பில் வந்து எவ்வளோ ஃபியூல் நான் போட்டிருக்கேன், ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நான் சென்னையிலேருந்து இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணியிருந்தேன், அப்புறம் ட்ரிப்பில் இருக்க சொல்ல ஒரு 4 வாட்டி டேங்க் ஃபில் பண்ணேன். அது எல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏ ஜுமாவ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது தெரியுமா, இது நான் இங்கே ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஃபில் பண்ணது. அதே மாதிரி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து டோட்டலாக வந்து 5 வாட்டி ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4865 வருது. இப்போ வந்து நான் வந்து ஆவரேஜாக ஒரு லிட்டர் வந்து நான் எவ்வளோ கேல்குலேட் பண்ணிக்க போகிறேன்னா வந்துட்டு 103.5 103.50 நான் கணக்கு வச்சு நான் இப்போ வந்து கணக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 47 liters வருது. இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டின கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1505 டிவைடட் பை 47 liters. இப்போ வந்து நம்மளுக்கு கன்செப்ஷன் எவ்வளோன்னு வந்துடும் பாருங்கள். ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 32 kilometers per liter. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னென்னா வந்துட்டு மைலேஜ் வந்து நான் இப்போ ஓட்டின ஸ்பீடுக்கு 90-95-100+ ஓட்டினதுக்கு வந்து 32-33 தான் நான் தரும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேல்குலேட் பண்ணதில் வந்து 32 kilometers per liter வந்திருக்கா. இதுதான் வந்து எக்ஸ்பல்ஸில் வந்து நீங்கள் ஹையர் ஸ்பீடில் ஓட்ட சொல்ல மைலேஜ் வந்து கம்மியாக தரும். இதே வந்து நான் ஏற்கனவே மைலேஜ் டெஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன், நீங்கள் 60 kilometers ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மைலேஜ் தரும், நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா மைலேஜ் அப்படியே பயங்கரமாக ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. அது இதுதான் ரீசன். ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 70-80 கீழே நம்ம மெயின்டைன் பண்ணால் நல்ல மைலேஜ் தரும். ஆனால் இந்த வந்து ஒரு ரெக்கார்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஓட்டினால வந்து மைலேஜ் வந்து நம்ம இந்த வண்டியில் இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் மட்டும் எதிரே பார்த்துருக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா நான் நெக்ஸ்ட் வீக் போகிறேன். இன்றைக்கி வந்து நான் டேட் வந்து 26th July. ஏன்னா நான் இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு 10 நாள் கழிச்சு தான் நான் இதே ரெக்கார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறேன்னா போயிட்டு KTM வந்து புக் பண்ண போகிறேன்.
ஃபைனான்ஸில் தான் எடுக்கலான்னு இருந்தேன். அது ஃபைனான்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அப்படி என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு ஃபைனான்ஸாக நெட் கேஷான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் டிசைட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, ரைடிங் கியர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டீல் பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஆஃபர், ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா கூட ரைடிங் கியர்ஸ் ஃபுல் செட் அப்படியே எடுத்துடலான் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது மேபி இன்னொரு ஒரு 5-6 பிளாக் கழிச்சு வரும். அதே மாதிரி கண் ஆப்ரேஷனுக்கும் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து August 16th மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்னால் எவ்வளோ ட்ரிப் வீடியோவோ எவ்வளோ பைக் ரிவ்யூ வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டேட் வைஸ் நான் வந்து யூடியூப்பில் போட்டுடுறேன். ஏன்னா ஆப்ரேஷன் வந்து 16th முடிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20-30 days வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரி 3 டேஸ்க்கு ஒரு வீடியோ வர்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து அதில் யூடியூப்பில் வந்து நான் டைமிங் போட்டு போட்டுற போகிறேன். அதுக்காக வந்து இப்போது அடுத்தது வந்து இன்னொரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2.5 days ட்ரிப்பு. 2.5 days வந்து 3 ஹில் ஸ்டேஷன் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் கச்சாமச்சானெலாம் போட மாட்டேன், கொஞ்சம் ரேராக தான் ஃபோட்டோஸ் எல்லாம் போடுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே, பை.